பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் 7667500500 தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று சிக்காகோவில் போர்டு நிறுவனம் மற்றும் ஐடிசவ் கூட்டமைப்பின் உயர் அலுவலர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் புறநகர் ரயில் நிலையங்களுக்கான தரவரிசை 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியிடப்படும். அந்த வகையில் புறநகர் ரயில் நிலையங்களுக்கான பட்டியலில் மும்பை ரயில் நிலையங்கள் முதல் இடத்திலும் சென்னை புறநகர் ரயில் நிலையங்கள் 2ஆம் இடத்திலும் உள்ளன. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது. ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை 68 அமெரிக்க டாலராக குறைந்திருக்கும் நிலையில் அதற்கு இணையாக இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை குறைக்க இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார். பசுமை ஹைட்ரஜன் குறித்த சர்வதேச மாநாடு டெல்லியில் இன்று நடந்தது. அப்போது பேசிய பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரிய ஆற்றல் திறன் 3000% அதிகரித்துள்ளது. இந்தியாவில் நிறுவப்பட்ட புகை படிவமற்ற எரிபொருள் திறன் 300% அதிகரித்துள்ளது. அதனால் தூய்மையான பூமியை உருவாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளது என்றார். பாகுபாடு இல்லாத இந்தியா உருவாகும் போது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது குறித்து காங்கிரஸ் சிந்திக்கும் என்று பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அமெரிக்காவில் தெரிவித்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா, நாட்டை பிளவுபடுத்த சதி செய்யும் சக்திகளுடன் நிற்பதும் தேச விரோத கருத்துக்களை தெரிவிப்பதும் ராகுல்காந்திக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வாடிக்கையாகிவிட்டது என்றார். பாகிஸ்தானில் இன்று மதியம் 12:58 5.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நில அதிர்வானது அண்டைய நாடான ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவில் உள்ள எல்லையோர மாநிலங்களில் உணரப்பட்டுள்ளது. இந்தியாவில் டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒரு சில இடங்களில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. விராட் கோலியை விட ரோஹித் சர்மாவின் பேட்டிங் டைம் சிறந்ததாக இருக்கும் என பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சஹைல் கான் தெரிவித்துள்ளார். மேலும் அவர், ஒரு பந்து வீச்சாளராக இருக்கும்போது விராட் கோலியை விட ரோஹித் சர்மா சிறந்த பேட்ஸ்மேனாக தெரிகிறார் என்றார்.